ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. மஞ்சள் தேய்த்து குளிப்பது என்பது அழகுக்காக மட்டும் கிடையாதுங்க, முகம் கை கால்களில் வளரும் தேவையற்ற ரோமங்களையும் அகற்றுவதால் தான். மஞ்சளை உடம்புல பூசுறதுனாலையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலையும் கொசு கூட நம்ம கிட்ட நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மஞ்சளோட மகத்துவத்தை உணர்ந்து அந்த கால பெண்கள் மஞ்சளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கோ மஞ்சள் பூசிய முகத்தை பார்த்தாலே மாங்காத்த மாதிரி வந்திருக்கா பாரு, அம்மனுக்கு கூழ் ஊத்துங்கடி அப்படின்னு தோழிகளின் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாக நேரிடுமோ என்று கிராமத்து பெண்கள் கூட மஞ்சள் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயங்க. அந்த காலத்துல கடவுளோட சிலைக்கு மஞ்சள் காப்பு போடுவாங்க, பூஜைகளில் மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க, மஞ்சளை அரைத்து வாசல் கதவுகள்ல பூசுவாங்க, அம்மை நோய்க்கு கூட மஞ்சளை கரைச்சு குளிப்பாட்டுவாங்க. இதனால நோய் பரவாம தடுக்கப்படுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் மஞ்சளை தவிர்ப்பதன் விளைவாக உடம்பில் அலர்ஜி, அரிப்பு, தேமல், மங்கு, கரும்புள்ளி என ஏராளமான சரும பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பெண்களுக்கு மார்பு, அக்குள், இடுப்பு, தொடை, இடுக்கு பகுதிகளில் பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகங்க. இதுக்காக போட்டுக்கொள்ளும் ரசாயனம் கலந்த டியோடரண்ட், ஸ்ப்ரே, பெர்ஃபியூம்கள் சருமத்தை பாதிக்குங்க. ஆனா பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதன் மூலம் நோய் தொற்றை அண்டவிடாம செய்யலாங்க. மஞ்சள்ல இரண்டு வகை இருக்குங்க, ஒன்னு சமையலுக்கு பயன்படுத்துறது, இன்னொன்னு கஸ்தூரி மஞ்சள்ங்க. கஸ்தூரி மஞ்சள் கலங்க அரைத்து உடல் முழுவதும் பூசி சற்று நேரம் கழிச்சு குளிச்சிங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்குங்க. வெயில் காலத்துல மஞ்சள் பூசி குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட சருமம் குளிர்ச்சியா இருக்குங்க. பெரும்பாலும் பாக்கெட்டில் விற்கப்படும் மஞ்சள் பொடியில சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மஞ்சள் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. பசு மஞ்சள் கலங்க வாங்கி அரைச்சு குளிக்கிறது நல்லதுங்க. ஆன்மீகத்தை வைத்து பார்க்கும் போது மஞ்சள் குரு பகவான குறிக்குதுங்க. அதனால தான் மஞ்சளை தாம்பூலத்துடன் வச்சு கொடுக்கறாங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா மஞ்சள் பெண்களுக்கு ஏற்படும் கொடிய புற்றுநோயான கர்ப்பவாய் புற்றுநோயை கூட கட்டுப்படுத்துங்க. சரி, நாளையில இருந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி குளிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க மஞ்சளை கல்லில் தேய்த்து குளிப்பவர்களாக இருந்தால் முதல்ல நீங்க பயன்படுத்தப்படும் அந்த கல்லையும் அந்த மஞ்சளையும் கழுவிட்டு தான் பயன்படுத்தணுங்க. நீங்க சோப்பு போட்டு குளிச்சுட்டு இறுதியாக மஞ்சள் தூளாக இருந்தாலும் குளித்த மஞ்சளாக இருந்தாலும் முதல்ல உங்க உள்ளங்கையில எடுத்துட்டு அந்த மஞ்சளை கால் பகுதியில் இருந்துதான் மேல் பகுதிக்கு தேய்ச்சி வரணுங்க. இதற்கு ஜோதிட ரீதியான காரணமும் இருக்குங்க. பொதுவாக மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவான குறிக்குங்க. காலச்சக்கரத்தின் 9 வீடும் 12 வீடும் குருவோட வீடுகள்ங்க. அதாவது தனுசு, மீனம். மீனம் அப்படிங்கிறது நம்மளோட பாதங்களையும் தனுசு அப்படிங்கிறது நம்மளோட தொடைகளையும் சொல்லுதுங்க. அதனால தான் மஞ்சள் பூசி குளிக்கும் போது முதல்ல காலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் மற்ற பகுதிகளில் பூசணுங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல முகத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கைகாலில் தேய்ச்சிக்குவாங்க. இப்படி செய்வது ரொம்பவே தப்புங்க. முதல்ல கால் பகுதி, கைப்பகுதி, அதற்கப்புறமா தான் கழுத்து, முகம். இதுதான் சரியான முறைங்க. இதே போல நீங்கள் தலைக்கு குளிக்கும் தினங்களில் மஞ்சளை தேய்த்த பின்பு தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அதாவது முதல்ல உங்களோட தலையை முழுமையாக சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தேய்ச்சதுக்கு அப்புறமா தான் உடம்பு பகுதியில் தண்ணி ஊற்றணுங்க. மஞ்சள் தேய்ச்சதுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் தலைப்பகுதியில் தண்ணி ஊற்றி குளிக்கக்கூடாதுங்க. சுமங்கலி பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது கட்டாயம் உங்களோட தாலிக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அவசியங்க. சிலருக்கு மாதவிடாய் காலங்களில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. கட்டாயம் மாதவிடாய் காலத்திலையும் மஞ்சள் தேய்ச்சி பெண்கள் குளிப்பதால் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, சிறிய வயது பெண்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. பொதுவா பெண்களை நம்ம நாட்டுல லட்சுமி தேவியின் அம்சமா தான் பாக்குறோங்க. நாடு ஜோதிடப்படி ஜாதகத்தில் ஆண்களை குறிக்கும் கிரகம் குரு பகவான்க. மஞ்சள் குருவை குறிக்குங்க. பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இனி பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பெண்கள் விடுமுறை நாட்களிலாவது மஞ்சள் பூசி குளிங்க. அல்லது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் அரைத்து பூசி குளிப்பதை வழக்கமா வச்சுக்கோங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.